ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒன்பதாவது பாடப்புத்தகத்தில் ஹிஸ்ட்ரி முக்கியமான கேள்வி பதில்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா, மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போக்ராட்டாஸ். அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன், எகிப்து அரசர் டேஸ் என அழைக்கப்படுகிறான்னு பார்த்தீங்கன்னா, பாரோ. அடுத்து மூணாவது க்வெஸ்சன், சுமேரியன் நாட்காட்டி ஒரு வாரத்தில் டேஸ் நாட்கள் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது, ஏழு நாட்கள். நாலாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனாக்காரங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அஞ்சாவது க்வெஸ்சன், எகிப்திய நாகரிகம் டேஸ் நதிக்கரையில் வளர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நைல் நதிக்கரையில் தான் வளர்ந்துருக்கு. ஆறாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, அறிவார்ந்த எழுச்சியை கண்ட நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா, ஆறாவது நூற்றாண்டு. ஏழாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, 23வது தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்சவநாதர். எட்டாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, தொழில் புரட்சியின் தாயகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து. ஒன்பதாவது க்வெஸ்சன், கிரேட் பிரிட்டன் ஒரு டேஸ் ஆகும், தீவு. பத்தாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, காட்டன் ஜின்னி என்ற விதை நீக்கும் கருவியை கண்டுபிடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எலி விட்னி. பதினோராவது க்வெஸ்சன், இங்கிலாந்தில் டேஸில் முதல் பயணியர் தொடர் வண்டி இயக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, 1830. அடுத்து 12வது க்வெஸ்சன் பார்ப்போம், மறுமலர்ச்சியின் பிறப்பினை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி. 13வது க்வெஸ்சன் பார்ப்போம், சமய சீர்திருத்தத்திற்கு மூலம் காரணமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மார்டின் லூதர். 14வது க்வெஸ்சன், மோனாலிசா என்ற புகழ்பெற்ற ஓவியத்தை வரைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லியானர்டோ டா வின்சி. 15வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இயேசு சங்கம் என்ற சமய அமைப்பை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இக்னேரியஸ் லயோலா. 11வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வாஸ்கோட காமா கள்ளிக்கோட்டை வந்தடைந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1498. 17வது க்வெஸ்சன், நவீன அறிவியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரயர் ரோஜர் பேக்கன். 18வது க்வெஸ்சன், சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூசோ. 19வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி டேஸ் மன்னரது காலத்தில் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா, 14வது லூயி. 20வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற வரிசைன்னு பார்த்தீங்கன்னா, 1789 தான் நடந்திருக்கு. 21வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ் ஜெனரல் டேஸ் நாட்டின் பாராளுமன்றம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டோட பாராளுமன்றம். 22வது க்வெஸ்சன், பிரெஞ்சு புரட்சியின் குழந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் போனபார்ட். 23வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, பிரான்சின் சின்னமாக இருந்தது பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டல் சிறை. 24வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி குறைந்தபட்சம் டேஸ் ஆண்டுகள் தொடர்ச்சியான வரலாற்றை உடையது பார்த்தீங்கன்னா, 2500 வருஷம். 25வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, கலப்பிரர்கள் டேஸால் வட தமிழ்நாட்டில் காஞ்சியில் முறியடிக்கப்பட்டனர் பார்த்தீங்கன்னா, பல்லவர்களால் முறியடிக்கப்பட்டிருக்காங்க. 26வது க்வெஸ்சன், பல்லவர்கள் டேஸ் மொழிக்கு முக்கியத்துவம் அளித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதம். அந்த மொழிக்கு தான் அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சங்ககால தமிழர்கள் சமூக நிலையை டேஸ் விளக்குகிறது பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம். 28வது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் பற்றி பல்லவர்களது டேஸ் கல்வெட்டு குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா, குடுமியான் மலை கல்வெட்டு தான் அவரை பற்றி சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 9வது கிளாஸோட முக்கியமான ஹிஸ்ட்ரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 10வது கிளாஸோட முக்கியமான க்வெஸ்சன்ஸை பற்றி பார்ப்போம். உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.